பெற்ற தாயே தன்னுடைய 6 மாத குழந்தைய நரபலி கொடுத்த சம்பவம் நம்மளுடைய நாட்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி இல்லாம மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் மனுஷங்க ஏன் தான் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பரவலாகி ஒருத்தரும் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணா. இவர் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சூர்யாபேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய 2வது மனைவி பெயர் பாத்தீங்க அப்படின்னா புஜ்ஜி. புஜ்ஜிக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. குழந்தை பிறந்ததுல இருந்து புஜ்ஜி வந்து பார்க்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தனிமையா இருக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு அடிக்கடிக்கு எப்பவுமே தனியா தான் இருந்துட்டு வருவாங்களாம். ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனா எனக்கு தனியா இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு, யாரும் என்கிட்ட வந்து பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதனால புஜ்ஜியோட கணவர் கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியர் கிட்ட எல்லாம் போய் கேட்கும்போது ஒரு ஜோசியர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு நாகதோஷம் இருக்குது, அதனாலதான் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. புஜ்ஜியும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோசியர் சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது எனக்கு நாகதோஷம் இருக்குதா, எனக்கு நாகதோஷம் போனோம்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட பரிகாரம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த ஜோசியர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைய நீங்க நரபலி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு. அவனுடைய உள்நோக்கம் மற்றும் லாபத்துக்காக சொன்னானா இல்லையான்னு தெரியல. இந்த தம்பதியும் பாத்தீங்க அப்படின்னா அவன் சொன்னதை நம்பி நரபலிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு கதவெல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை எல்லாமே நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குழந்தையோட அழுக சத்தம் கேட்டு கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தட்டி பார்க்கும்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை எல்லாமே நடந்திருக்கு. கதவு தட்டியும் கதவு திறக்காததுனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை உடச்சி பார்க்கும்போது தான் உள்ள ரொம்பவே மோசமான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. புஜ்ஜியோட பக்கத்தில் இருந்த கத்தியால் அந்த குழந்தையோட கழுத்தை பாதியாக கட் பண்ணி அந்த ரத்தத்தில் தான் அந்த பூஜையே நடந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீசார் விரைந்து வந்து புஜ்ஜியும் அவருடைய கணவரான கிருஷ்ணாயாவையும் அந்த ஜோசியரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாமே மனித உருவத்தில் இருக்கவே கூடாது, வேட்டையாடப்பட வேண்டிய மிருகங்கள் தான் இதுங்கலாம், இவங்களுக்கு மனிதர்கள் அப்படின்ற ஒரு பெயரை கூட கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஆதங்கத்தை நிறைய மக்கள்கள் சமூக வலைத்தளங்களில் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் கோவில் குளங்களுக்கும் ரொம்பவே சுற்றிட்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த குழந்தைய இப்படி நரபலி கொடுக்கறதுக்கு எப்படி தான் மனசு வந்தது, பாலியல் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் கொதிச்சு எழுதுறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய பெத்த குழந்தைய நரபலி கொடுக்குறேன் அப்படின்னு செயல்படுற எல்லா மிருகத்துக்குமே உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புச்சி மற்றும் கிருஷ்ணயாவுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.